இல்லை கட்சியை பெறுவதற்காக இல்லை, காலத்தை கடத்துவதற்காக, அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது வந்து போட்டி பொதுக்குழுவா இல்லை புதிய பொதுக்குழுவா? அன்றைக்கு விஜயன், வில்சன், அக்னீஸ்வரன் எல்லாரும் கேட்டது வந்து போட்டி பொதுக்குழு ஏன் நடத்தலை அப்படின்னு கேட்டோம். இது போட்டி பொதுக்குழு இல்லை புதிய பொதுக்குழு தான்னு நம்ம கண்ணனே சொல்லிட்டார். புதிய பொதுக்குழுன் போது அதுக்கு முன்னுதாரணம் சொன்னார், ஜெயலலிதா அம்மா அன்றைக்கு கூட்டினது, அதுக்கு அடுத்தது திருநாவுக்கரசு கூட்டினது. திருநாவுக்கரசு கூட்டினதை நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஏன்னா 4/6/1997 அவர் கூட்டினது, ஒரு நாள் முன்னாடி கூட்டினார், 4ஆம் தேதி அறிவிச்சுட்டு 3ஆம் தேதி ப்ரீபோன்டு கூட்டினார், அது செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஏன் அறிவிச்சாங்க? ஆமாம், அப்போ எப்படின்னா அதற்கு முன்னாலே ஒரு மாதம் முன்னாலே மே மாதம் அவரை நீக்கிட்டாங்க ஜெயலலிதா அம்மா. நீக்கினவருக்கு இந்த மாதிரி பொதுக்குழு கூட்டுறதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ தள்ளிட்டாங்க. அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு எம்பிக்கள் இருந்து யாருக்கு இருந்தது? ஆமாம், அவர் திருநாவுக்கரசு கிட்ட இருந்துச்சு. அன்றைக்கு இருந்தது அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒற்றை தலைமை தனி அதிகாரம். அந்த அந்த சட்டத்திலேயே அப்படிதான் இருக்குது. 45வது பிரிவில் என்ன இருக்குதுன்னா, இதில் வந்து எந்த விதியையும் மாற்றுறதுக்கு வந்து நம்ம பொதுச்செயலாளர் தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, இந்த அடிப்படை தேர்வை. சரிங்க, 43வது விதியில் என்ன இருக்குதுன்னா, பொதுக்குழுவுக்கே அதிகாரம் கிடையாது மாற்றுறதுக்குன்றது. அதில் தான் சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. சரி, 2 ஒற்றை வாக்கில் தேர்ந்தெடுக்கணுன்றது 27வது பிரிவு, இதை கொண்டு வந்தாங்க. அதனால் அந்த நேரத்தில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஒற்றை தலைமை அப்படி இருக்கும்போது அவங்க சொல்கிறது தான் செல்லுபடி ஆகும் அப்படின்றது. அப்போ அதனுடைய விளக்கம் என்னன்னா, அதனுடைய விளக்கம், பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஆதரவு இல்லாவிட்டாலும் அடிப்படை தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட்டவர் ஜெயலலிதா அப்படின்னு நீதிமன்றம் பார்த்ததா? பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டத்தின்படி அடிப்படையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். பொதுக்குழுவால் ராட்டிஃபிகேஷன் பண்ணி இருக்கிற எக்ஸிஸ்டிங் சட்டத்தின் பிரகாரம் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜெயலலிதா அம்மையார். சரி, இப்போ வெறும் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கிடையாது, அப்படி இல்லைன்னா அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து அது ராட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அதுதான் டிசம்பரில் செயற்குழு கூடிதான் இந்த 3 சட்டங்கள் திருத்தம் கொண்டு வந்து அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், ஒற்றை வாக்குகளால் 2 பேர் தேர்ந்தெடுக்கப்படும், அடுத்ததாக வெரி நெக்ஸ்ட் பொதுக்குழு கூட்டம் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் வந்து இதற்கு நாங்கள் ராட்டிஃபிகேஷன் ஒப்புதல் பெறப்பட வேண்டும்னு அந்த செயற்குழு கூட்டத்திலே தான் சொன்னாங்க. செயற்குழுலே இருக்கு. அதில் பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தில் என்ன இருக்கு? 2 தலைமைகளுக்கு மட்டும் ஒப்புதலா, எல்லா ஒட்டுமொத்த தேர்தல் நிர்வாகிகளுக்கும் ஒப்புதல்? அதுக்கெல்லாம் ஒப்புதல் கிடையாது, அது தீர்மானம் தான். அதாவது என்ன, ஒப்புதல் வந்து இந்த 3 சட்டத்துக்கு தான் ஒப்புதல். தீர்மானம்ன்றது 11 தீர்மானங்கள் அதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை நிறைவேற்றிருக்காங்க. சரி, இப்போ பாயிண்ட் என்னன்னா, இப்போ நீங்க சொல்லலாம், நம்ம பேசிட்டோம் சார். நீங்க சொல்ல என்ன சொன்னீங்கன்னா, எங்க அடிபடுன்னு நீங்க சொன்னது அப்படின்னா, அந்த பதவிகள் கூட பொதுக்குழு, இப்போ கண்ணன் சொன்ன மாதிரி பொதுக்குழு உறுப்பினர் பதவிகள் கூட காலாவதி ஆயிட்டு இருக்கும், 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாரு சட்டத்தின் பார்வையில் அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், இப்போ புதிய பொதுக்குழு உறுப்பினர்கள் நீங்க தேர்ந்தெடுத்துருக்கீங்க, இரட்டை தலைமை கையெழுத்து கூடிய சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா? அதுதானே செல்லுபடியாகும் அவர் சொன்ன வாக்கு பிரகாரமே? ஒற்றை தலைமை கையெழுத்திருக்கிற சர்டிபிகேட் கொடுத்தா செல்லுபடியாவதுல? இரட்டை தலைமை கையெழுத்து போட்ட சர்டிபிகேட் ஜூன்ல தான் தேர்ந்தெடுத்தாங்கன்றாரு. சரி, ஊராட்சி ஒன்றியத்துல தேர்தல் நடந்தது, ஆனால் அந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் இப்போ எப்படின்னா 11/7/2022 கூட்டப்பட்ட பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின்படி அதுக்கு பிறகு அடுத்த நாளே கொண்டு போய் 6ஆம் தேதி, அதுக்கு அடுத்த நாள் 6ஆம் தேதி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாங்க. இல்ல, அதுக்கப்புறம் 11ஆம் தேதி பொதுக்குழுவே வந்து போச்சுன்னு வைங்க. 11ஆம் தேதி பொதுக்குழு முடிஞ்ச உடனே 13ஆம் தேதி அதை எடுத்துட்டு போய் தாக்கல் பண்றாங்க. அதுக்கு முன்புதான் நீங்க, அது ஒரு பெரிய டிபேட்டுங்க, நம்ம தொடர்ந்து வாதிட்டு கொண்டே இருக்கிறோம் அதுல என்ன சட்ட சிக்கல் இருக்கு என்ன பிரச்சனைன்னு. இப்ப நான் கேட்பது, இந்த பொதுக்குழு ஓபிஎஸ் அவர்கள் கூட்டுற பொதுக்குழு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்கன்ற, தேர்தல் ஆணையம் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்கறேன். சட்ட பிரகாரம் பார்க்கணும்னா தேர்தல் ஆணையம் வந்து இதை பரிசீலனைக்க எடுத்துக்கொள்ள கூடாதுன்ற நிலைமையில் தான் வரும். எப்படின்னா 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள் கையில் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க, இரட்டை தலைமை கையெழுத்து போட்ட சர்டிபிகேட். அந்த 2665 2539 பேர் பிரமாண பத்திரத்தை
சுப்ரீம் கோர்ட்லயும் தாக்கல் பண்ணிருக்காங்க, நீதிபதி நம்ம தேர்தல் கமிஷன்லயும் தாக்கல் பண்ணிருக்காங்க. பிரமாண பத்திரம் ஷியாம் அவர்கள் சொன்னதுதான் திரும்பவும் கோடிட்டு காண்பிக்கிறது. பிரமாண பத்திரத்தை தானே அப்பவும் கொண்டு போய் கொடுத்தாங்க திருமதி சசிகலா. அன்றைக்கு ஓபிஎஸ் இந்த சைடு மதுசூதனன் இந்த பிரச்சனை இருந்தபோது பிரமாண பத்திரத்தை தானே கொண்டு போய் கொடுத்தாங்க. இல்ல அப்போ அப்போ வந்து ஒற்றை தலைமை, அப்போ வந்து ஒற்றை தலைமை தான் இருந்துச்சு, அதுதான் பிரச்சனை. இப்ப வந்து இரட்டை தலைமை கையெழுத்து போட்டது. இப்ப அதனால ஒருத்தர் மட்டும் தனியா செயல்பட முடியாது.